So hi guys, welcome back to another video. Redox FF on the white 444 hacker kediyadu appdi solittu proof oda or video potrukkaru recent ah avar enna solla vandaru abindrathu nariya perukku puriyala yen enakku kooda dhaan puriyala. So nam subscriber undu request panindaru bro avar enna solla vandaru tamil explain pannunga bro appdi solli solindaru. So avarkaga கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நம்மளாம் ஹேக்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறவங்களும் நம்மளுக்கு தெரியாது, அதனால நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த வீடியோ திறந்துடும் பார்த்து ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிச்சு இது என்ன சொல்ல வந்தார் அப்படின்றது. ஸோ நான் ரொம்ப பேசாமல் சிம்பிளாக முடிச்சிடுறேன் என்ன சொல்ல வந்தார் சொல்லிட்டு. ஹலோ, இன் திஸ் வீடியோ வில் டாக் அபவுட் திஸ் கிளிப் ஆஃப் சாரி ஸ்ப்ரெட் கிளிப் ஆஃப் ஒயிட் 444 விச் ஷோஸ் தட் ஒயிட் 444 யூசஸ் த ஸ்கிரிப்ட். இன் திஸ் வீடியோ ஐ வில் அஷூர் யூ தட் ஒயிட் 444 இஸ் நாட் அ ஹேக்கர் அப்படி சொல்கிறாரு. ஸோ நம்ம ஒயிட் 444 ஹேக் யூஸ் பண்ணார் இல்லையா, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு அஷூர் பண்ணுறேன், ஒயிட் 444 ஒரு ஹேக்கர் கிடையாது அப்படின்றது அப்படி சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், அது சொன்ன என்ன சொல்லாது தெரியும். ஸோ இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, போன வீடியோ அந்த கருமாந்திரம் பிடிச்ச ஒயிட் கலர் பாக்ஸ் ஆக்சுவலாக இது ஹேக் இது கிடையாது போல. அவங்க எல்லாரும் பேசினது இதை பற்றி தான். இந்த கருப்பு கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கருப்பு கலர் பாக்ஸ் வந்து எதனால் வந்தது, இதை வந்து ஹேக் யூஸ் பண்ணால் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பரவிட்டு இருந்த நியூஸு இது தான். ஆனால் ரெட்டாக்ஸ் எஃப்எஃப் என்ன சொல்கிறாரு, இந்த கருப்பு கலர் பாக்ஸு எதனால் வந்து சொல்கிறாரு. இந்த கருப்பு கலர் பாக்ஸு இப்போ அடுத்து ஒரு மாதிரி அவருக்கு எழுதி பாருங்க, அது சொல்கிறேன். தட் வீடியோ ஆஃப் த எக்ஸிட் ஆஃப் கேம் கார்டின் இஸ் நாட் அ சர்வைல் ஆஃப் ஒயிட் 444 ஸ்கிரிப்ட் நோன் ஃபார் த கிளிச்சஸ் ஆஃப் த பேரக்ஸ் த கிளிச்சஸ் வேர் பிளேஸ்ட் இன் கேம் கார்டியன் ஒன்லி அண்ட் திஸ் இஸ் த எவிடன்ஸ் அப்படி சொல்லி சொல்கிறாரு. என்னென்னா வந்து அது வந்து ஹெட்ஷாட் ஸ்கிரிப்டோ இல்லை வந்து இல்லைனா வந்து வேற ஏதோ ஒரு ஸ்கிரிப்டோ யூஸ் பண்ணால் அந்த மாதிரி வந்து வராது, அந்த கருப்பில் பொட்டி வராது. அது எதனால் வந்தது அப்படின்னா வந்து ஒரு அந்த பன்னி வாரியர் ட்ரெஸ் இருக்கு, பண்டில் இருக்கு இல்லையா, அந்த பண்டில் வந்து கலர் கலராக மாற்றதுக்கான ஒரு சின்னதாக வந்து ஒரு கிளிச்சு மாதிரியாது. அது வந்து கேம் கோஆர்டினேட்டர் தான் இருக்கும் அதுவும். அது யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கருப்பு கலர் பாக்ஸு வருமா, அது யூஸ் பண்ணால் மட்டும் கேம் கிராஷ் ஆகிட்டு அந்த கருப்பு கலர் பாக்ஸு வருதா. அந்த கருப்பு கலர் பாக்ஸு எதுக்காக வந்ததுன்னா அந்த பன்னி வாரியர் பண்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து கலர் கலராக மாற்றதுக்கான ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் தானா அது. அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. இப்போ அதை நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணி இதே காட்டுருவார், நம்மளுக்கு வீடியோவை காட்டிடுவார். அவருக்கு இந்த வீடியோ போய் நீங்கள் பாருங்கள், ஏன்னா இதில் போட காப்பிரைட் வந்துடும், பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்கின் பண்ணி ப்ளூ, ஸ்கின் பண்ணி ரெட்டு எல்லாத்தையும் வச்சுருக்காரு. ஸோ அதை வந்து மாறினதுக்கப்புறம் இப்போ அவருக்கு ஒரு கருப்பு கலர் பாக்ஸ் வரும் பாருங்கள். இப்போ ஆனால் அவருக்கு மாறாது, ஏன்னா அவர் காரணம்னா ஐ டோன்ட் ஹாவ் ஸ்கின் பண்ணி அப்படி சொல்லியிருக்காரு. என்கிட்ட ஸ்கின் பண்ணி ட்ரெஸ் இல்லை, இருந்தால் அதுவும் கலர் கலராக மாறும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல வர்றாரு. இப்போ பாருங்க, இது வந்து அவர் வந்து கேம் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த பாக்ஸு, ஆனால் வேற வேற லாங்குவேஜ் ஓகேவா. இது என்ன லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியல. அது பாருங்க, அதுக்கு முன்னாடி வந்தது வந்து அவருடைய அதாவது நம்ம தலைவன் ரெட்டாக்ஸோடைய வந்த ரெட்டாக்ஸுக்கு வந்து அந்த கருப்பு கலர் பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்த கருப்பு கலர் பாக்ஸ் யாருக்கு வந்தது அப்படின்னா வந்து ஒயிட் 444 வந்த கருப்பு கலர் பாக்ஸ். பட் ரெண்டுமே சேம் தான், நீங்கள் பார்த்தே தெரியும். இதில் எக்ஸிட் இருக்கும், அதில் குவிட்டர்னு இருக்கும், அது ரெண்டுமே வேற லாங்குவேஜ் பட் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். கடைசியாக ஓகேன்னு இருக்கும், அதுலேயும் ஓகேன்னு தான் இருக்கும். ஸோ இந்த கருப்பு கலர் பாக்ஸு எதனால் வந்தது அப்படின்னா, அந்த பன்னி மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து கலர் கிளிச்சான், அந்த யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த கருப்பு கலர் பாக்ஸு வரும். மற்றபடி ஸ்கிரிப்டு வேறு எதுவும் அவர் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல வர்றாரு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.